வணக்கம் சகோ, இன்னைக்கு ஒரு சைக்கோ த்ரில்லர் சர்வைவல் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ரீசெண்டாக தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய பேர் ஸ்லீப்லெஸ் பியூட்டி. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காம பாருங்க. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்ப்போம். நம்ம படத்துடைய ஹீரோயின் ஒரு டீச்சராக இருக்காங்க. அவங்களோட அப்பா அம்மாவை விட்டுட்டு தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்காங்க ஹீரோயின். திடீர்னு ஹீரோயின் ரூமுக்கு யாரோ வராங்க, ஹீரோயினை அட்டாக் பண்ணுறாங்க. ஹீரோயினோட முகத்தில் பிளாஸ்டிக் அவரால் சுற்றி அவங்க மூச்சு விடாத அளவுக்கு இருக்கிறாங்க. அந்த டைமில் ஹீரோயினால் எதுவும் செய்ய முடியல, மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஹீரோயின் கண்முழிச்சு பார்க்குறாங்க, அவங்க வேற ஒரு இடத்துல இருக்கிறது அவங்களுக்கு தெரியுது. ஹீரோயினை யாரோ ஒருத்தர் கடத்திட்டு வந்து அந்த ரூமில் அடைச்சி வச்சிருக்கான். அந்த ரூமில் ஒரு கேமரா இருக்குது, அந்த கேமரா இப்போ லைவாக ஓடிட்டுருக்கு. ஹீரோயின் அந்த ரூமில் என்னென்ன பண்ணுறாங்களோ அது எல்லாமே இப்போ லைவில் ஓடிட்டுருக்கு. அந்த கேமரா லைவில் இருக்கிற விஷயம் ஹீரோயினுக்கு தெரியாது, அந்த கடத்தினவனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ரூமில் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, அது மூலமாக தான் ஹீரோயின் கிட்ட அவன் பேசுகிறான். அந்த ஆள் ஹீரோயின் கிட்ட சொல்கிறான், நீ இங்கே இருக்கிற நாள் ஃபுல்லாக நீ தூங்காமல் தான் இருக்கணும், டெய்லியும் நான் உனக்கு நிறைய டாஸ்க் தருவேன், அந்த டாஸ்க் எல்லாத்துலேயுமே நீ செஞ்சுதாகணும், இல்லைன்னா உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறான். ஹீரோயினை அடைச்சி வச்சு அந்த ரூமுக்கு ஒருத்த மாஸ்க் போட்டுக்கிட்டு உள்ளே வரான். ஹீரோயினை ரொம்பவே அடித்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். டெய்லியும் ஹீரோயின் இருக்கிற அந்த ரூமுக்கு வரான், வந்து ஹீரோயினை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறான். ஏதாவது ஒரு கேம் கொடுத்து விளையாட சொல்கிறான். ஒரு மரப்பெட்டியில் ஹீரோயினை தூக்கி போட்டுட்டு அதில் எலிகளை விட்டு ஹீரோயினை கடிக்க வைக்கிறாங்க. ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க. எப்படியாச்சும் இங்கிருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடமே ஒரு நரகம் மாதிரி ஹீரோயினுக்கு தோணுது. ஹீரோயின் அந்த சைக்கோங்க கிட்ட இருந்து எப்படி போராடி தப்பிச்சு வந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய மேக்கிங் நல்லா தான் இருக்கு, ஆனால் இந்த படத்துடைய கதை கொஞ்சம் ஸ்லோவாக போற மாதிரி இருக்கு. இந்த படத்துடைய கதையை கொஞ்சம் மிஸ்ட்ரியாக தான் காட்டியிருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோயினை டார்ச்சர் பண்ற சீன்லாம் வெறித்தனமாக இருக்கும். இந்த படத்தில் ஹீரோயினை எதுக்காக கடத்தினாங்க, எதுக்காக டார்ச்சர் பண்ணாங்க, இதையெல்லாம் ஒரே ஆள் செஞ்சானா இல்லை குரூப்பை நிறைய பேர் சேர்ந்து செஞ்சாங்களா அப்படிங்கிற விஷயத்த கடைசி வரைக்கும் இந்த படத்தில் சொல்லவே இல்லை. படத்துடைய எண்டில் இந்த கும்பல் ஹீரோயினை மட்டும் கடத்தல, ஹீரோயின் மாதிரி நிறைய பெண்களை கடத்தி இதே மாதிரி தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு காட்டியிருக்காங்க. இந்த படத்தில் நிறைய வயலன்ஸ் சீன் இருக்கு, அது மட்டும் இல்லை ரத்தம் தெரிகிற அளவுக்கு 18+ காட்சிகளும் வரதுனால ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்காதீங்க. உங்களுக்கு சைக்கோ த்ரில்லர் மூவி பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை ஒரு தடவை பாருங்க. ஒரு நார்மலான சைக்கோ த்ரில்லர் சர்வைவல் மிஸ்ட்ரி மூவி பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலில் இருக்க வீடியோ பாருங்க, பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.